ஹகேஸ் இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செவன்த் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ அந்த புது டைரக்டர் வந்து ட்ரிப்புக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டாங்க இல்லையா, இதை நம்ம ஹீரோயின் யூஃபிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நான் மட்டும் தான் போக போறேன், தயவு செஞ்சு நீ வந்துற சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன், நான் உன்னோட வரேன்னு சொல்றான் ஹீரோ. தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாத, எனக்கு என்னோட கரியர் தான் முக்கியம், இப்போதைக்கு இந்த லவ் பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்ல உன்னோட கரியருக்கும் லவ்க்கும் நான் சப்போர்ட் பண்றேங்கிறான். ஹீரோ இன்டென்ஷன் ஆகி கிளம்பினதும் ஜியாங் கால் பண்ணி நான் இது மாதிரி ட்ரிப் போக போறேன், நீயும் ஷிங்ஷிங்கோ பாத்திருங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஷிங் ஷிங் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். ஹீரோவும் வேணான்னு சொல்ல உடனே அவளோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து அப்ப சரிப்பா நீங்களும் உங்க வேலையை பார்க்க போங்க, என்ன யூஃபி ஆண்டி கிட்டேயே விட்டுருங்க, நான் வேணா அவங்க சொல்ற பேச்சு கேட்டு இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்லவும் ஹீரோ சரிவா எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஷிங் ஷிங்கு ஒரே குஷி, அடுத்த நிமிஷமே நம்ம யூஃபே வரா, அவ இவளை கரெக்ட் பண்றதுக்கோசரம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர, ஆனாலும் நம்ம ஷிங் ஷிங் பயங்கர மாதிரி இல்ல, நம்ம ஜியாங்கும் இது மாதிரி நாங்க வெளியே போக போறோம் கொஞ்ச நாளைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்ல எங்க போற நானும் வருவேன்டா. இப்ப கட் பண்ணா எல்லாரும் ரெடி ஆகியாச்சு. இப்ப நம்ம ஹீரோயினும் உள்ள வர ஜியாங்கும் ஷிங் ஷிங் வந்த பக்கமா உட்காந்துட்டு இருக்கா, ஆப்போசிட்ல நம்ம யூஃபே உட்காந்துட்டு இருக்கா, நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் உட்கார, பக்கத்துலயே அந்த டைரக்டர் சென் இருக்கான். இப்ப பின்னாடியே நம்ம ஹீரோ ஏற இவரோட பஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் இவருக்கு தேங்க்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம பிரசிடென்ட். இப்ப அந்த சென்னு போகவும் லீ நம்ம ரூவான் சுட்ட வந்து அப்படியே க்ளோஸா உட்காரவும் இங்க பாரு உன்னோட எல்லாம் என்னால உட்கார முடியாதுங்கிறா. இப்ப ஹீரோவை பாத்துட்டு ஆமா ஆல்ரெடி நீ இதை பிளான் பண்ணிட்ட, ஏன் என்கிட்ட சொல்லல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இது எல்லாம் எதுக்காக தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அவன் க்ளோஸா வந்து ருவான்ஷு பல வருஷமா நீ என் மனசுக்குள்ளேயே இருக்க, சொல்ல அப்புறம் நான் என்னதான் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நீ என்னமோ பண்ணிக்கிட்ட சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுந்து போவ, ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே உட்காந்துட்டா, ஓ நீ இப்படிதான் உட்கார ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப டக்குன்னு எழுந்து போய் பின்னாடி உட்காந்துட்டா, இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நம்ம சென்னு வந்து ஹீரோனோட உட்காந்துக்க, உட்காந்தவன் சும்மா இருந்தானா, நான் உனக்கு ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் கேரிங்க ஓப்பன் பண்ணி கொடுக்க, இதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். இவனும் பின்னாடி வந்து உட்காந்து வாட்டர் பாட்டில் பிடுங்கி எனக்கும் தாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் ஜோக் பண்றேன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்காங்க. ருவான்ஷு ஃபேஸ்ல வெயில் அடிக்கவும் அவன் கையை வச்சு மறைச்சிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு ஹீரோ அவனோட பேகை எடுத்து கரெக்டா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வச்சு மறைச்சு விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற பஸ்ல இருக்கவங்களுக்கு சே ருவான்ஷுக்கு பாரு ரெண்டு பேரும் சண்டை போடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே டிராவல் பண்ணி ஒரு வழியா அவங்களோட பிளேஸ்க்கும் வந்தாச்சு. இந்த ஃபேஸை நம்ம ஹீரோவோட ஆட்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இறங்கினதும் அவங்கவுங்க ரூம்க்கும் போயிடுறாங்க. இந்த பக்கம் லீ நம்ம ஜியான் அப்புறம் அந்த சென் மூணு பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மறைச்சிக்க நம்ம ஜியாங்கிலிருந்து ஓடியே போயிட்டான். இப்போ அந்த சென்னு வேகமாக எழுந்து போக டக்குன்னு ஹீரோ பிளாக் பண்ணி ஒழுங்கா இங்கே இருங்கிறான். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேச ருவான்ஷு என்னோட ஆள் அதை புரிஞ்சுட்டு ஒழுக்கமா நடந்துக்கணும்னு சொல்ல ஓ நீ சொன்னா நான் கேட்டுருவேன்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அது ஒண்ணு இல்ல சும்மா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்க இப்ப ஹீரோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நான் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஸ்கிரிப்ட வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு ஹீரோயின் போக இவனும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் வேலையை உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபீமேல் கேரக்டரே நம்ம ஹீரோயினுக்கு செட் ஆக மாட்டேங்குது. சோ அந்த ஸ்கிரிப்ட அப்படியே படிச்சு பாத்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோ இங்க வரதுக்கு முன்னாடியே புதுசா டைரக்டர்னு சொல்லிட்டு நம்ம சென்னு இன்ட்ரோ ஆனதும் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆக்சுவலா வாஷா ருவான்ஷுவா தான் ரொம்ப நாளாவே டார்கெட் வச்சிருந்திருக்கா. ஆனா திடீர்னு அவ எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறமா இந்த புது கேரக்டர் வந்திருக்கு. சோ கண்டிப்பா இந்த சென்னை வாஷா பொண்ணு அதாவது அந்த கண் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா இல்லையா அவ தான் அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ கெஸ்ட் பண்ணிட்டு இங்க நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கான். சோ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டும் இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம யூஃபேவை காட்ட ஷிங்ஷிங் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உனக்காக ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார கரெக்டா நம்ம ஜியாங் வந்துட்டான். ஜியாங் வந்ததும் ஓடி போய் அவங்கிட்ட போ இந்த ஆன்டி பேக்கத்தை சொல்லி எல்லாம் என்ன பயமுறுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டா. நம்ம ஜியாங்கும் கேட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இங்க தூங்குவியம்மா அப்பா போய் வேலை செஞ்சுட்டு வருவாமான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு யூஃபேவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வெளியே வரான். வந்ததும் இங்க பாரு எனக்கு லியவும் பாத்துக்கணும் ஷிங்ஷிங்கையும் நல்லா பாத்துக்கணும். சோ எனக்கு லவ் பண்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது, தயவு செஞ்சு நீ இதை புரிஞ்சுக்கிட்டு விலகிடுன்னு சொல்றான். அதை பத்தி நீயே கவலைப்படுற, லியா பாக்குறதுக்கு ருவான்ஷோ இருக்கா, ஷிங்ஷிங்க பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு டைம் இல்ல, உனக்கு எல்லாம் நிறைய டைம் இருக்கு லவ் பண்ணல வாங்குறா, நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கூட உன்னால ஷிங்ஷிங்கோட அமைதியா இருக்க முடியல, இப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, சோ எப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு கேட்க நான் என்ன பண்றது சின்ன வயசுல இருந்தே நான் இப்படியே வளர்ந்துட்டேன், எனக்கு ஒரு மூணு நாள் மட்டும் டைம் கொடு, அப்புறம் ஒரு ஃபேமிலி மாதிரி அட்மாஸ்பியரையே மாத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யூஃபே நான் சொல்றது நீ எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச இவ ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கா அது வந்திருக்கு குழந்தைகளுக்குன்னே சொல்லிட்டு தனியா ஒரு ஆள் அவுட் இருக்கும் போல. சோ அதை நம்ம ஷிங்ஷிங்கு போட்டு விட்டு வெளியே வர இதை பார்க்கவும் உனக்கு பிடிச்சிருச்சு. வெளியே வந்தவன் மூணே மூணு நாள் தானே இதுல நீ என்ன குறைஞ்சு போயிட போற, அப்படி மூணு நாள்ல அவளுக்கு என்ன சுத்தமா
பிடிக்கலன்னா அப்புறம் நான் வேணா வேலை கேட்டுறேன், சுத்தமாக உன் பின்னாடியே வர மாட்டேன்னு சொல்லவும், சரி சரி மூணு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறான். யூ ஃபேக்கிங்க ஒரே குஷி. இப்போ அடுத்த நாள் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஹீரோவும் ஜியாங்கும் மெதுவாக வராங்க. லீயை சாப்பிட கூப்பிட்டவும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காறான். பாவம் ஜியாங் சாப்பிட சாப்பிடவே நானும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ குசுரம் அந்த பக்கமாக போய் உட்காந்துட்ருக்கான். இப்போ கட் பண்ணால் நம்ம ஜியாங் வந்து இது மாதிரி அந்த சின் சில வருஷத்துக்கு முன்னாடி கேப்ளிங் விளாண்டு ஃபுல்லாக காசையும் விட்டுட்டான், மொத்தமாக கடன்லையும் சிக்கிக்கிட்டான். அந்த கடனுக்கொசரம் சரி பணத்துக்காவது ப்ராஃபிட்டை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா அதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது பணத்துக்காக தான் இந்த வேலைக்கு வந்திருக்கான். கண்டிப்பாக அந்த டான் குசுரம் வேலை செய்யறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன காட்ட, அவன் அந்த சென் பையனோட அவளோட கேரக்டர் தான் அவளுக்கு வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அதுக்காக இங்கே உட்காந்து அந்த மண்பானைகளை செய்வாங்க இல்லையா அதை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவள் பின்னாடி உட்காந்து, சென் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், அப்போ தான் எதுவாக இருந்தாலும் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மிஸ்டர் லீ இது மாதிரி நீங்கள் நிறைய பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க போல், எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ நான் சொல்லிக் கொடுத்த முதல் பொண்ணு நீ தான் சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே ரொமான்டிக் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம யூஃபேவை காட்ட, சிங்சிங்கா அப்படிக்கா இப்படிக்கா சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவள் என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் நம்ம சிங்சிங்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாடலை இப்படி வேலை வாங்குறி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ண கரெக்டாக சிஜிகாங் வந்துட்டான். உடனே இதோ இப்போ எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி எச்சா வேற ஆக்டிங்கை போட்டிருக்கேன். சிங் சிங் போஸே கொடுக்காம அப்படிக்கா இப்படிக்கா திரும்பிக்கிட்டு இருக்கா. இப்போ ஜியாங் வந்து அந்த கேமரா வாங்கி இங்கே பாரு இந்த ஃபோட்டோ அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஹீரோ எல்லாம் வந்துட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போது சென்னு பையன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு துண்டு பீஸ் எடுத்து வைக்க ஹீரோ அதை எடுத்துகிட்டு இவன் வேற வைக்கிறான். மாற்றி எப்படியே பண்ணவும் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டா. நான் வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போவேன். பின்னாடியே நம்ம யூஃபே எழுந்து போக சிங் சிங் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. இப்போ உள்ள வந்தவங்க நான் இதுவரைக்கும் சாஃப்டாக பேசினதே கிடையாது, பிறந்ததுலேருந்தே பேசினதில்ல, என்னால் எப்படி இப்படி பேச முடியும், ஒரு ஸ்டெப்பாமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன் அப்படிங்க. இதை எல்லாத்தையும் நம்ம சிங் சிங் கேட்டா. உடனே அவளை பிடிச்சி சமாதானப்படுத்த அதுவோ அவளுக்கு அசால்ட்டாக பல்ப்பை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணால் எல்லாரும் கேமிங் சென்டருக்கு வந்திருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் அந்த செயனோட சேர்ந்து விளையாண்டுருக்க நம்ம ஹீரோ தான் அவளுக்கு பாடி கார்டு மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு போக இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டான். இப்போ டக்குனிலேயே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக அப்படியே மிஸ் பண்ணிட்டான். அவனை பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம யூஃபேவை காட்ட அவள் டால் மிஷினில் நம்ம சிங் சிங் கேட்குற பொம்மை எடுத்து கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே எவனே தெரில திடீர்னு நம்ம சின்ன பிடிச்சி அந்த காயின் வரணும், இல்லைனா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு போவேன். பயந்து போய் நம்ம ஹீரோயின்ட்டு வந்து ருவான்ச்சோ நீ இன்னைக்கு அந்த தாய் சிட்டியிலேருந்து தப்பிச்சு வந்தல, அப்போ ஏதாச்சும் காயினை கொண்டு வந்தியா, யோசிச்சு பாரு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். இப்போ டக்குன்னு ஹீரோ வந்ததுக்கு வந்து இந்த காயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கே இருக்க மிஷினுக்குள்ள போட்டு விட்டுட்டான். அவன் டென்ஷன் ஆகி அந்த மிஷினை போட்டு தடுத்துட்டு தட்டிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் அந்த காயினுக்காக தான் என் பின்னாடி சுற்றிட்டு தான் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க தெரியுங்கிறான். அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே என்னை வச்சு விளையாண்டுருந்துருக்கீங்க, இதுக்காக தான் என்கிட்ட ப்ளே பண்ணீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டா. இப்போ வெளியே வேகமாக வரவும் ஹீரோ கைப்பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். திரும்பவும் இவன் சொல்லி கொடுத்த ஒரு மூவை யூஸ் பண்ணி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் டாக்ஸியில் ஏறி கிளம்பிட்டா. ஹீரோவும் பின்னாடியில் டாக்ஸியில் ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு தான் வராங்க. ஹீரோயின் வேகமாக போய் அவளோட ரூமை சாத்திக்கிட்டா. ஹீரோ வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்கான். அவளும் தயவு செஞ்சு கிளம்பிடு, உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இப்போ டக்குன்னு யாரோ அவளை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு வாயு பொத்திட்டாங்க. இது தெரியாத நம்ம ஹீரோ தயவு செஞ்சு கதவை தர நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எதா இருந்தாலும் பேசினதானே புரியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். உள்ள நம்ம ஹீரோயின் உயிர் போற நிலைமையில இருக்கா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.